ஃப்ரெண்ட்ஸ் கோவில் இங்கேருந்து. வாவ் சமல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா நெட்டு? திரும்பவும் என்னோட பயணத்தை தப்பான வழிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சன்ரைஸ் செம்மையாக இருக்கு. சன்ரைஸ் பாருங்க, டவுன்லாம் எதுவும் இல்லை, நம்ம மேகத்துள்ள இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க க்ரௌடு, ஹெவி க்ரௌடு வந்துட்டு இருக்காங்க. மலை மேலே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வாவ் 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 ஃப்ரெண்ட்ஸ். பூபதி அண்ணா இப்போ கிளம்புறாரு, அவர் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. மலை ஏறிட்டு இப்போ காஞ்சிபுரம் தானே போறீங்க? காஞ்சிபுரம், பாய்ண்ணா. ஓகே பாய். ஓகேண்ணா, ஓகே ஓகேண்ணா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரௌடு இப்போ போய் மேலே அந்த மிலிட்ரி ஆட்கள் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ க்ரௌடும் மேலே இருக்க முடியாது, பார்த்துட்டு டக்குன்னு கீழே இறங்கணும் எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம், அது பேர் கொப்பரைன்னு சொல்கிறாங்க. அது 7 அடி இருக்கும் நான் படித்தேன், பட் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, என்னோட ஹைட்டு கம்மியாக தான் இருக்காது. அதில் வந்து இன்னொன்று படித்த விஷயம் என்னென்னா, 3000 கிலோ நெய், அதுக்கப்புறமா 1000 மீட்டர் காடா துணிலாம் வச்சு ஏற்றுவாங்க, கற்பூரம்லாம் போட்டு, அதுதான் சொன்னாங்க. இங்கேருந்து பார்க்க முடியுமான்னு தெரில. மிலிட்ரி பீப்புள்ஸ் வந்து போக சொல்லிகிட்டே இருக்காங்க. பாஸ் இருக்கிறவங்க, அந்த 2500 பாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் இருக்க முடியுமா இருக்கலாமான்னு தெரியல. நான் இந்த இடத்துல வந்து இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு அதை சொல்லிடுறேன். உங்களுக்கு லிங்கோத்பவர் தெரியும், லிங்கோத்பவர் உருவான இடம் இது தான். இப்போது எல்லா சிவன் கோயில்களிலும் மேற்கு பின்னாடி வாசல், மேற்கு வாசல் இல்லை மேற்கு வால் செவரில் லிங்கோத்பவர் இருப்பார். நான் நம்ம வீடியோலேயே நீங்கள் நிறைய பார்க்கலாம். அந்த லிங்கோத்பவர் தோன்றிய இடம் இது. உங்களுக்கு தெரியும் அந்த கதை என்னென்னு. சிவனோட அடி வந்து பார்க்கறதுக்காக விஷ்ணு போவார், முடி பார்க்கறதுக்காக பிரம்மா போவார். விஷ்ணு போயிட்டு என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துப்பார். ஆனால் பிரம்மா போயிட்டு பொய் சொல்லிடுவார், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சாட்சி வந்து தாழம்பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அதுக்காக தான் வந்து பிரம்மாவுக்கு வந்து ஒரு சாபம் அழிச்சிருவாங்க, இனி உனக்கு வந்து கோவிலே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணுவுக்கு வந்து தனக்கு நிகரான ஒரு விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் சிவன் கிட்டேருந்து கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாழம்பூவுக்கு வந்து இனி நம்ம என்னோடய இது பூஜையில் தாழம்பூவுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லிட்டாரு. இதுதான் வந்து இந்த லிங்கோத்பவர் கதை. இந்த லிங்கோத்பவர் தோன்றிய இடம் இந்த இடம் தான். இங்கே தான் ஜோதி வடிவில் அவர் தோன்றி அவரோட அடியையும் முடியையும் பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த கார்த்திகை தீபம், இந்த தீபம் பற்றி சொல்லிடுறேன். இந்த தீபம் உருவான விதம் உங்களுக்கு தெரியும். ஒரு சமயம் வந்து விளையாட்டுத்தனமாக வந்து பார்வதி வந்து சிவனோட கண்ணை மூடிட்டாங்க. அப்போ மூட சொல்ல எல்லா உலகமே இருண்டு போயிடுச்சு, எல்லா இடமும் இருண்டு போயிடுச்சு. கொஞ்சம் நாட்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு பிராயச்சித்தமாக சிவன் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீ பூலோகத்துக்கு போய் என்னை நோக்கி தவம் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து உன்னை கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் வந்து தவம் இருந்தாங்க. தவம் இருந்து தன்னை ஒரு மண் சிலையிலே செஞ்சு, ஒரு ஆற்று பக்கத்துலேருந்து மண் சிலையிலே செஞ்சு வேண்டி தவம் இருந்தாங்க காமாட்சி அம்மனா. அப்போது வந்து அந்த ஆற்றுலேருந்து வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது வந்து அந்த லிங்கத்தை பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மண் லிங்கத்தை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அந்த இடமே வந்து பார்வதி அவங்களோட எல்லாவோட இதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து உங்களுக்கு சமமான இடம், உங்களில் பாதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவனை நோக்கி கேட்க சொல்ல, இந்த இடத்துக்கு திருவண்ணாமலையில் வந்து தவம் இருந்து கிரிவலம் சுத்தினா உனக்கு ஜோதி வடிவில் நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஜோதி வடிவாக இந்த நாளில் பார்வதிக்கு காமாட்சம்மனுக்கு தோன்றியவர் தான் வந்து இந்த சிவன். அந்த ஒரு இதுவை தான் வந்து கார்த்திகை மாதம்
தீபம் அன்னைக்கு ஏத்துறாங்க. அதுதான் வந்து இவ்வளோ நாள் போயிட்டுருக்கு. அந்த நாளில் மட்டும்தான் உங்களுக்கு 2 நிமிஷம் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் உள்ளேருந்து வெளியே வருவார். அந்த 2 நிமிஷம் தான் அந்த தரிசனமே கிடைக்கும். அதுவும் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான தரிசனம். இதுதான் வந்து இவ்வளோ பெரிய கதை, இதுக்கு பின்னாடி இருக்க கதை. ஓகேவா? நாங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கீழே இறங்குறோமா இல்லை இங்கேருந்தே தீபம் பார்க்குறோமா டோன்னு பார்க்கலாம். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மலை ஏறினதே. இன்னும் பாருங்கள் பனி மூட்டமா செம்ம செம்ம செம்ம. தேங்க்ஸ் டு தினேசண்ணா. தினேசண்ணா நன்றி. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இவ்வளோ பேர் ஏறுறாங்க பாருங்கள். கஷ்டம்தான் ஆனால் ரொம்ப கஷ்டம். நான் 4 மலை ஏறிட்டோம் பெரிய ஆள். நீ நான் எல்லாம் சப்போ மேட்ருன்னு நினச்சேன், பட் ரொம்ப கஷ்டம்தான். இது இருட்டில் வேற ஏறணுமா, அதனால் ரொம்ப கஷ்டம். சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பாஸு. இது இவர் சார் வாங்கியிருக்காரு. எப்படி சார் வாங்கினீங்க? இதை அப்படியா? காசு எதுனாச்சா? ஃப்ரீ தான். ஓகே. இது பாருங்க மலையேறும் பக்தர்களுக்கு அனுமதி சீட்டு. தேங்க்ஸ் சார். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இது பேர் காட்டு நெல்லியாம். செமையாக இருக்கு சாப்பிட. இதை ஒரு அக்கா ஏறி பறித்து கொடுத்தாங்க எங்களுக்கு. அந்த அக்கா பையன் அம்மா இறங்குமான்றான் கீழே. அந்த அக்கா செமையாக ஏறி செமையாக டக்கு டக்குன்னு பறிச்சிட்டாங்க. அதுவும் அங்கே இருக்கு பாருங்கள் அந்த மரம். இதோ அந்த மரம் செம டேஸ்ட்டாக இருக்குது. காட்டு நெல்லியாம் இது. ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இங்கே இருந்தால் வேலைக்காகாது. இவங்க இந்த பர்சன்ஸ் பாஸ் இருக்கவங்க தான் இங்கே இருக்க முடியுமா? சரி கீழே இறங்கி கீழே போயிட்டு கோவில்கிட்ட இந்த மலை வியூவோடு நம்மளுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சூப்பர். நம்ம போகிறோம். தினேஷ் அண்ணா எங்ககிட்ட இருக்க வாட்டர் பாட்டிலாம் அந்த இவர் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம கீழே இறங்க போகிறோம்ல, நிறைய வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோம். நம்ம இங்கே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இப்போ கீழே இறங்க போகிறோன்றதுனால இப்போ உள்ளே போயிட்டோம். கீழே இறங்க போகிறோம். ஓகே வாங்க போகலாம். கீழே அந்த வழி எல்லாமும் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு நான் தினேஷ் அண்ணா தண்ணி கொடுத்தாருல, அவங்க எங்களுக்கு பர்பி கொடுத்தாங்க. இறங்க சொல்ல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். கால் நல்லா பார்த்து வச்சு இறங்கணும். இதுதான் இங்கே இருக்க சமதளம், மலையில் இருக்க சமதளம். இங்கிருந்து தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு தீபம் எத்தனா? அதை நிற்கிறாங்களே அங்கே தீபம் ஏற்றுவாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து ஏற்றுவாங்க. அப்படியா? என்ன தெரியும்? ஓகே ஓகே. நிற்கிற இடம் தெரியுதா? தெரியாது. அதோ தெரியுது பாருங்க, அவங்க நிற்கிறாங்கல்ல, நிற்கிற இடத்துல கொஞ்சம் முன்னாடி அந்த அது பேர் என்ன சொல்கிறாங்க, கொப்பரையை முன்னாடி எடுத்துன்னு வந்து வச்சு தீபம் ஏற்றுவாங்களாம். இங்கேருந்து பார்த்தா தெரியுமா, பட் நம்ம கீழே போய் எடுக்கலாம். கீழே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சப்பாத்தியே செய்கிறாங்க. சப்பாத்தி போண்டா இல்லை எனக்கு பாசி கிசும் திருப்பி பண்ணுவேன். ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருக்குது. 5 ரூபா போண்டா அந்த மாதிரி தான் இருக்குது. நான் கேட்டேன் ரொம்ப மேலே வந்துட்டோன்னு, அடிச்சுலாம் பேசலை. கரெக்டான ரீசனான ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலை வாவ் செம்மையாக இருக்குது. கோவில் அங்க இருக்கு. இதோ இந்த இடத்துல கோவில். இந்த நீர்நிலைகள்லாம் பாருங்க, திட்டு திட்டு அங்கங்க சூப்பரா தெரியுதுல்ல. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறி வந்தோம். நைட்ல உங்களுக்கு காட்ட முடியல.
பாதை பாருங்க. இப்படி சூப்பரா வரங்க. இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும், இறங்கணும், ஏன்னா வழுக்கி விடும். போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு கோயில் கோபுரம். சமயா இங்கே பாருங்க, ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏதாச்சும் யாருக்காச்சும் பிரச்சனைனா இவங்க தான் தூக்கிட்டு இறங்குவாங்களாம் சீக்கிரமாக. இறங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பார்த்து பார்த்து இந்த கரடு முரடான இதுல வச்சு கால் வச்சு வெரி வெரி கஷ்டம். ஓகே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாறையும் இருக்கும் ஃபுல்லாக வழுக்கிற மாதிரி. இது மேலே யாரை சொல்ல கூட ஓகே, கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஒரு ஒரு அடியும் அப்படியே அழுத்த அழுத்தமாக வச்சு வரணும். பாருங்க அவர் எப்படி பிடிச்சி வர்றாரு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க சன் பாத் எடுத்துட்டு இருக்கோம், வேற இடம் இல்லை உட்கார. உட்காந்துட்டு இருக்கோம், சன் பாத் எல்லாம் இல்ல, உட்காரத்துக்கு இடம் இல்ல. நல்லா இருக்கு, வியூ சூப்பரா இருக்கு. இங்க இருந்து உட்காந்து பாக்க அப்படியே பேக் கேமரா காட்டுறாரு. இரு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோவில் இங்க இருந்து வாவ் சமல்ல, இப்பதான் ஃபுல் வியூ தெரியுது. 9 கோபுரங்கள் இருக்கு பாத்தீங்களா, 25 ஏக்கர் நிலப்பரப்பு அது. 9 கோபுரங்கள், ஒரு குளம் இருக்க உள்ளஸ். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் உள்ள நெட்டுன்னு. இந்த மாதிரி உக்காஞ்சி 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 தான் போனோம். இங்கே பாருங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நெட்டு கிடைக்காது நெட்டு இல்லை அந்த நெட்டு. இப்படிதான் ஏறி போனோம், ஏற சொல்ல இருட்டா இருந்ததுனால உங்களுக்கு காட்ட முடியல. அந்த ஏரி வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். இந்த வீடியோவில் எவ்வளோ வேற லெவல் வந்திருக்குன்னு தெரியாது. இந்த வார்த்தை
ஃப்ரெண்ட்ஸ் வழி பாருங்க. இதை ஏறிடலாம், இறங்கிறது ரொம்பவே கஷ்டம். சிரிக்காதண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் திரி பாருங்க, திரி அதுதான் திரி. இங்க பாருங்க, ஃபுல்லாவே காடா துணியாண்ணா. மணி இப்ப ஒண்ணு கிட்ட ஆக போகுது. நாங்க ஒரு திரும்பவும் என்னோட பயணத்தை தப்பான வழிக்கு வந்துட்டோம். சொல்லக்கூடாது, என்ன பண்ற, சொல்லிதான் ஆகணும். ரொம்ப கடுப்பா இருக்கேன், ரொம்ப நெட்டா இருக்கு. இது இறங்கவே முடியல. அப்படியே ஒரு 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 பத்து நிமிஷம் உக்காஞ்சிடறோம், பத்து நிமிஷம் உக்காஞ்சிடறோம். சரி, இந்த இடம் ஷார்ட்டா இருக்கும்னு அங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை நம்பி இறங்கணும். ஷார்ட்டா இருக்கு, பட் ரொம்ப ரொம்ப நெட்டு, அப்படியே ஒரு செவுத்துல இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கு. ஸோ இங்க பாருங்க, அப்பப்ப இந்த வியூ தான் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. ஓ, எத்தனை மணி கீழே போக போறோம் தெரியல, போலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, அப்படியே கீழே சருவலா போகுது பாறை மாதிரி. இந்த மாதிரி நாங்கள் ஏறவே இல்லை, பட் இறங்குற வழி இப்படி இருக்குது.